ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம், பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி. ஏடா, ஒரு ஒரு வாட்டியும் அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் வந்து எப்பவுமே கேட்குற மாதிரி தான் ஸ்டோரி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து உண்மையிலே என்னை பாதித்த ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்திங்கன்னா சுமிதா. அவங்க வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க லைஃப்பில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. சொல்லப்போனால் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எக்ஸாக்டாக எப்போ நடந்ததாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 காலகட்டத்தில் தான் நடத்ததாக சொல்லப்படுது. ஸோ அது என்னன்றதை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாங்களா? வெல்கம் டு மை சேனல், இது நான் உங்கள் விக்ரம். ஆக்சுவலாக இந்த சம்பவம் வந்து சுமிதாவோட ஃப்ரெண்டுனால தான் நடந்திருக்கு. சுமிதாவோட ஃப்ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை. மணிமேகலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. பட் அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறனால அதிகமாக வந்து வெளிநாட்டில் தான் போயிருந்துருவார். கொஞ்ச நாள் மணிமேகலை வந்து அவங்க தாத்தா பாட்டியோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. தாத்தா பாட்டினா அவங்க அம்மா பெற்றவங்க, அந்த கண்ட்ரோல் அவங்களோட அம்மா அப்பா கண்ட்ரோலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு லெவல் மேலே தான் வந்து இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்களே அவங்க வீட்டுக்கும் வராங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து இங்கே இந்தியாவுக்கும் வந்து போவார். சம்டைம்ஸ் வந்தோன்னா 1 மாதம் 1.5 மாதம்லாம் இருந்துட்டு போவார். அப்படி வந்துட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்க அம்மா வந்து ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா, இதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த ஊரில், அவங்க பிறந்த ஊர் வந்து திருவண்ணாமலை தான், அந்த ஊரில் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணுறாரு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிஸ்னஸும் பண்ணிட்டுருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. காலங்களும் மாறுது. அவங்க மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா படித்து காலேஜுக்கும் போகிறாங்க. காலேஜ் போய் முடிச்சதுக்கப்புறம் வந்து மணிமேகலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் முடிவு பண்ணுறாரு. அவங்க அப்பா பொறுத்திருக்கீங்கன்னா மணிமேகலை மேலே இருக்கிற பாசத்தோட அவருக்கு ரெண்டாவதாக பிறந்த பொண்ணு மேலே தான் அவருக்கு பாசம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி தான் சுமிதாவும் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு ரெண்டாவது பொண்ணு மேலே பாசம் ஜாஸ்தி இருக்கனால மேல் படி பார்த்தது கூட வந்து யூஜிலேருந்து பிஜியும் படிக்க வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் வந்து அவங்களை கனடா அனுப்பி அங்கே படிக்க வைக்கிறதுக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மணிமேகலுக்கு என்ன தான் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க வீட்டில் அந்தளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல. ஒரு லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா மணிமேகலுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்லேயும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மணிமேகல் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, நான் இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணிட்டுருக்கேன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் அந்த பையன்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி மணிமேகலையும் அவங்க அப்பாகிட்ட சொல்கிறாங்க. பட் மணிமேகலோட அப்பா வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த பையன் வேறு கேஸ்ட், நீ வேறு கேஸ்ட், நம்ம வேறு கேஸ்ட்டு, அப்படிலாம் பண்ணி வைக்க முடியாது. நீ நம்ம கேஸ்ட்லேயே யாருனா ஒரு பையனை சொல்லியிருந்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், அந்த பையன் கூட நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி மணிமேகலைக்கிட்ட பிரச்சனையும் பண்ணுறாங்க. ஒரு லெவல் மேலே மணிமேகலை என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வந்து அவங்க பார்க்குற மாப்பிள்ளைக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க. பட் இதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பட் மணிமேகலைக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக மணிமேகலைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்பாங்களே, அந்த மாப்பிள்ளையை தான் ஆக்சுவலாக வந்து மணிமேகலோட ரெண்டாவது அம்மா, அவங்க சித்தி வந்து அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை தான் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாப்பிள்ளை தான் வந்து அவங்க அப்பாவும் வந்து மணிமேகலைக்கும் பார்த்துருப்பாரு. இது என்ன தான் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து அவங்க அப்பாட்ட ஓப்பனாக சொல்ல முடியல. ஸோ இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நம்ம நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானும் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது தான் வந்து மணிமேகலோட அங்கே அம்மா இருக்காங்க, ரெண்டாவது அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி மூலிமா வந்து இந்த ஆக்சுவலி மணிமேகலை வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கா, நீ என்ன பண்ணுனா மணிமேகலை வந்து அந்த பையன் கூட எப்படியாவது ஓட வச்சிரு, ஓட வச்சுட்டினா என் பொண்ணுக்கு பிரச்சனை இருக்காது, என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட அதுக்கப்புறம் இவ்வளோ கனடா கூட போய் படிக்கட்டும், இல்லை எங்கனா கூட போய் படிக்கட்டும், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த பையன் வந்து நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு பையன், அதே மாதிரி வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சைட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கும் வேலைக்கும் போயிட்டு வருவான், ஸோ அதனால் அந்த பையனை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து மணிமேகலோட சித்தியும் பிளான் பண்ணுறாங்க. அப்படி தான் ரெண்டு பேர் வீட்லேயும் பேசி என்ன பண்ணுறாங்கன்னா சின்னதாக ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி வந்து ஒரு விஷயத்த அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டி, அந்த உறுதி கொடுப்பாங்களே, இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், எங்கள் பொண்ணு வந்து உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்ட்டு அந்த மாதிரி வந்து உறுதிலாம் எடுத்துக்கிறாங்க. அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் வந்து கல்யாணமும் வந்து கல்யாண டேட்டும் வந்து ஃபிக்ஸும் பண்ணுறாங்க. அப்படி கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணலேருந்து மணிமேகலால் வெளியிலையும் போக முடியல. சொல்லப்போனால் வந்து அவங்க அந்த லவ்லேருந்து வெளியிலையும் வர முடியல. அந்த டைமில் தான் அவங்க மாமா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மாமானா அவங்க ரெண்டாவது அம்மாவோட அண்ணன், அவர் என்ன தம்பி, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணிமேகலைக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பையனை நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன்னு தெரியும், நான் சொல்கிற மாதிரி கேட்டினா நான் அவன் கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து அவரும் போடுறாரு. அந்த பிளானை கேட்டு இவங்களும் நம்பி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து அவர் பிளானை கேட்டு மணிமேகலையும் அவர் கூட போகிறாங்க. பட் அவர் கூட போனதுக்கப்புறம் வந்து அந்த பையன் கூட சேர்த்து வச்சாரா இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து அந்த பையன் கூட வந்து
அந்த பொண்ணை சேர்த்து வைக்கவே இல்லை. அப்படி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை கன்வின்ஸ் பண்ணி இங்கேருந்து நீ எதுவும் பண்ண முடியாது, நம்ம சென்னைக்கு போயிடலாம், சென்னையிலேருந்து தான் வந்து உனக்கு சேஃப்டியாக இருக்கும் அவங்க கூட போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு மணிமேகலை நைட் டு நைட்டாக என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்க ஒரு காரில் வந்து மணிமேகலையும் கூப்பிட்டு போகிறாரு. மணிமேகலையும் ஆசையாக வந்து நம்ம சென்னை தான் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் வந்து கிளம்பி அந்த காரில் போகிறாங்க. பட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அந்த கார் போகல, திருவண்ணாமலையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு அந்த கார் போகுது. அப்படி பாண்டிச்சேரி போனதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து ரூமும் புக் பண்ணுறாங்க. அந்த ரூம் புக் பண்ணி மணிமேகலை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கே இருமா, அந்த பையன் இப்போ சென்னையில் இருக்கிறதுனால அவன் இங்கே பஸ் ஏறிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவான், நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மாமாவும் சொல்கிறாரு. மணிமேகலையும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா என்ன செய்கிறாருன்றது பார்த்தீங்கன்னா, இருக்குதுல அதான் கேவலமான விஷயம், மணிமேகலைக்கு வந்து நைட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து கலந்தும் கொடுத்துட்றாங்க. அதை சாப்பிட்ட மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா மயக்கமும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக வந்து ரேப் பண்ணி மணிமேகலை வந்து கொலையும் பண்ணிடுறாங்க. அப்படி கொலை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை வந்து ஒரு இடத்துல வந்து பொதிக்கவும் செஞ்சிடறாங்க. சரிடா, அவங்க லவ்வர் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறியே, அது எப்படிறான்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவங்க பிளான் பண்ணது எல்லாமே உண்மையாக தான் நடந்திருக்கு. சொல்லப்போனால் அவங்க லவ்வர் வந்து சென்னையில் வேலை பார்த்துருந்துருக்காரு, அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீ பாண்டிச்சேரி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க, அவரும் பாண்டிச்சேரியும் வந்திருக்காரு. பட் பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாண்டிச்சேரியில் தான் இருந்திருக்காங்க. அவருக்கும் இதே மாதிரி மயக்கம் மருந்து கொடுத்து அவருக்கும் வந்து அவரையும் வந்து பார்த்திங்கன்னா கொலையும் பண்ணியிருக்காங்க. அப்படி கொலை பண்ண ரெண்டு பேரையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிலேருந்து கடலூர் போகிற வழியில் வந்து ஒரு செங்கல் சுழியாக இருந்திருக்கு, அந்த செங்கல் சுழியில் வச்சு எரித்து அவங்க எலும்பை வந்து பார்த்திங்கன்னா தடவும் தெரியாமல் அழிக்கவும் செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சது, சொல்லப்போனால் பொண்ணு காணா போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பாவும் நினச்சிட்ருக்காங்க. இதை ஒரு காரணமாக யூஸ் பண்ணி அவங்க சித்தி வந்து பெரிய லெவலில் பிரச்சனையும் பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டா, நம்ம குடும்பம் மனமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இது ஊர் ஃபுல்லாக தெரிய உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் வீட்டில் பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் வீட்டுக்கும் போகிறாங்க. அப்படி பையன் வீட்டில் போய் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வீட்டில் அது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆக போது இந்த மாதிரி பொண்ணு காணா போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அதுவும் என் கூட ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, கூட போனவங்க சித்தி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னன்னா, எங்கள் பெரிய பொண்ணை பண்ண தப்புக்கு வந்து நீங்கள் வேணால் எங்கள் ரெண்டாவது பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பையனோட அம்மா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, பெரிய பொண்ணோட ரெண்டாவது பொண்ணு நல்லா படித்தவ, சொல்லப்போனால் அழகாகவும் இருக்கா, நம்ம பையனுக்கு அவளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுன்னா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, நீங்கள் போய் உங்கள் முதல் பொண்ணை தேடுங்க, மற்ற விஷயத்த அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையும் அவங்க அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவும் யோசிக்கிறாரு, சரி இவ சொன்ன மாதிரி கரெக்டு தான், நம்ம ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கு நம்ம பையன் வீட்டில் வந்து பதில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் விட்டுறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அந்த பையனோட அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ரெண்டாவது பொண்ணை வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, சொன்ன டேட்லேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்கு மூலம் அந்த பர்மிஷனும் கொடுத்த அந்த லைக் ஏதோ சொல்லுவாங்க அந்த தமிழில் வந்து எப்படி சொன்னால் அந்த உறுதி கொடுப்பாங்களாம, உறுதி கொடுத்துட்டும் போயிடுறாங்க. இதில் இன்னொரு உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி பிரச்சனை தான் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ மணிமேகலையோட தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்லப்போனால் மணிமேகலை சுத்தமாக பிடிக்காதுங்களாம், சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை அமையிறதே வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க வீட்டில் சரின்னு சொல்லிடுறாங்க. சொன்னபடி அந்த டேட்டில் வந்து கல்யாணமும் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. கரெக்டாக இந்த கல்யாணம் காலையில் கல்யாணம் நடக்க போதுன்னா அந்த முந்தின நாள் வந்து ரிசப்ஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு தான் வந்து அந்த மண்டபத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மனம் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் அந்த பொண்ணு தூங்கிட்டுருக்கு, சொல்லப்போனால் அவங்க கூட நான் சொன்னக்காரனும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து திடீர் நைட்டு ஒரு 12:30 வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஏஞ்சி அலரவும் ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து மணிமேகலை கனவுல வந்தா, கனவுல வந்துட்டு நீ எப்படி வாழ்ந்துற நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிரட்டுறா அப்படின்னு சொன்னோடனே அவங்ககிட்ட யாருக்குமே புரியல, ஓடி போனோம் எதுக்கு வந்து இப்படி மிரட்ட போகிறா, அப்படி கனவு அதுவும் கனவுல வந்து மிரட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கெட்ட கனவு தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ கரண்டாக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே வந்து அதை பெருசு பண்ணாமல் விட்டுறாங்க. சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு யூஸ்வலாக கல்யாணம் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஃபஸ்ட் நைட்டும் நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரூமை வந்து டெக்கரேஷனும் பண்ணுறாங்க. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூமில் தான் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் அந்த டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இவங்க எல்லாமே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் உள்ளே போகிறாரு ஒரு சில திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு.
ஒரு லேடி போகிறாங்க. அந்த லேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் பண்ணது எல்லாமே கலைஞ்சும் இருக்குது. கலைஞ்சிருந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டு வந்தோம், இப்படி கலைஞ்சிருக்குது, பூனுக்கு நான் தான் வந்துட்டு இருக்குமா உள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே எத்தனை பூனை வரத்துக்கே வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அது ஏசி இருக்கிற ரூம்னா எல்லா ரூமுமே வந்து க்ளோஸ், எல்லா கதுவுமே க்ளோஸாக தான் இருக்கும், அதுவும் திறக்கவும் முடியாது, இது வேறு ஏதோ நடந்திருக்கு உள்ளே, வேறு யாரோ வந்து கழிச்சு விட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம சீக்கிரம் யாராவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளேயே அனுப்புகிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியாது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ்ன்னு சொல்கிறத விட கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் எந்த அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வயசு கம்மியாக இருக்கிறவங்க, 18 வயசு கம்மியாக இருக்கிறவங்க யாரும் அந்த வீடியோ பார்க்க வேணான்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணனா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த வீடியோ போயிடும். ஏன்னா அவங்க என்கிட்ட ஸ்டோரி சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து என்கிட்ட வந்து அந்த ஸ்டோரியை வாய்ஸ் மெசேஜாகவே 1.5 மணி நேரம் அனுப்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் 1 மணி நேரமாக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதை நான் போஸ்ட் பண்ணனா கிட்டத்தட்ட 1-2 மணி நேரத்துக்கிட்ட வந்துடும். அது எந்த அளவுக்கு நான் கம்ப்ரஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரியை சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து சனிக்கிழமை அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸ்டே டியூன்ட், பாய்.